ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றத பத்திலிருந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இந்த ஸ்டோரியை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல மாரலும் மோட்டிவேஷனும் இன்ஸ்பிரேஷனும் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில ஒரு முனிவர் இருப்பாரு. அந்த முனிவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, எல்லாருக்கூடிய நல்லா பேசுவாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு ஒரு ஊராக ட்ராவல் பண்ணுறவர், அந்த ஊரில் இருக்கவங்க பற்றி தெரிஞ்சுக்கிறவர், அந்த ஊரில் இருக்க ஃபேமஸான விஷயத்தை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிறவர். அவர் அதே மாதிரி ஒரு ஒரு ஊராக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, அவர் நிறைய கோவப்படுவார். அந்த கோபத்தால் அவர் நிறைய சாப்பிடுவார். இவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி இல்லாமல் பெரிய சிட்டி இருந்தால் எப்படி ரொம்ப க்ரௌடாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த கிராமத்தில் யாரும் யாருக்கூடயும் பேசிக்காம கவனிக்காம விவசாயம் மட்டும் பார்த்துட்ருக்காங்க, வேலையை பார்த்துட்ருக்காங்க. அந்த முனிவர் ஒரு பெரிய முனிவர். எந்த ஊர் போனாலும் அந்த முனிவர் வந்து ரொம்பவே கவனிப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் அந்த முனிவர் வந்து மூணு நாளாக தங்கிட்டு இருந்தோம், யாருமே அந்த முனிவர் கவனிக்கலைன்னா அந்த முனிவருக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்தோடனே அந்த முனிவர் வந்து அந்த ஊருக்கு சாபம் விட்டாரு. அது என்ன சாபம்னா, 50 வருஷத்துக்கு இந்த ஊருக்கு மழை வராது அப்படின்ற சாபம் கொடுத்துட்றாங்க. இனிமேல் இந்த ஊருக்கு ஒரு மழை கூட வராது, தண்ணியே உங்களுக்கு கிடைக்காது, அப்போ நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுவீங்க அப்படின்னு முனிவர் சாபம் விட்டார். இதை தெரிஞ்ச ஊர் மக்கள் அவர்கிட்ட வந்து எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க, அவர் காலை தொட்டு கும்பிட்டாங்க, அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்க. ஒரு 2 வருஷம் அதே மாதிரி அவர் காலடியில் உட்காந்துட்டு எல்லா மக்களும் கெஞ்சிட்டு இருந்தாங்க. கெஞ்சிட்டே இருக்கும் போது அந்த முனிவர் சொன்னார், எனக்கு சாபம் விடதான் தெரியும், திரும்ப அந்த சாபத்தை எடுத்துக்க தெரியாது, அதனால நீங்க 50 வருஷம் மழை இல்லாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு வானத்துல இருக்க வர்ண பகவான், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் நமக்கு மழை கொடுக்குறாரு. அந்த வர்ண பகவான் என்ன சொல்றாருன்னா, இனிமே வந்து நமக்கு மழை தர வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா வந்து முனிவர் அவர் ஒரு பெரிய முனிவர், அவர் சொன்னா நம்மளால மீற முடியாது, இனிமே இந்த ஊருக்கு நம்ம மழை தரக்கூடாது, நான் ஊதுற சங்கம் வந்து நான் இனிமே என் கூட வச்சுக்கலாம், இனிமே எனக்கு ரெஸ்ட் தான் அந்த முனிவரால அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கம் வந்து பில்லோ கீழே வச்சு தூங்கிட்டாரு. ஒரு 2 வருஷம் அவங்க யாருமே எதுவுமே சாப்பிடல, அவங்க மாடு எதுவுமே சாப்பிடல, அவங்க விவசாயமும் பார்க்கல. அவங்க 2 வருஷமா அந்த முனிவர் காலடியிலே உட்காந்து, ஆனா அந்த ஊர்ல இருக்க ஒரே ஒருத்தர் மட்டும் டெய்லியும் போய் விவசாயம் பார்த்தாரு. அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் தண்ணியில சாப்பிடாம எதுவுமே பண்ணாம விவசாயம் பார்த்தாரு. அங்க இருந்த எல்லாருக்கும் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு, ஏன்னா இவர் வந்து தண்ணி இல்லாத நேரத்துல மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இவரு கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர், நிறைய பேர் அவரை பார்த்து கோவப்படுறாங்க. அது ஏன்னா நம்ம எல்லாருமே மழைக்காக இவர்கிட்ட கெஞ்சிரும், ஆனா அவன் ஒருத்த இவருக்கு இன்னும் கோவப்படுற மாதிரி இவன் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த விவசாயி சொல்றாரு, நீங்க வந்து 50 வருஷம் அவர் காலடியில அப்படியேதான் உட்காந்துருக்கணும், ஏன்னா நமக்கு மழை வரப்போது கிடையாது 50 வருஷம், அதனால என்கிட்ட இருக்க கொஞ்சம் தண்ணியை வச்சு நான் வந்து விவசாயம் பார்க்க போறேன், ஏன்னா நம்மளால மத்தவங்க எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க, மத்த ஊர்ல இருக்கவங்களாம் நம்மளால சாப்பிடாம இருப்பாங்க, நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கு அரிசி வரும், நம்ம எதுவுமே பண்ணலன்னா அவங்களும் 50 வருஷத்துக்கு என்ன சாப்பிடுவாங்க, அதனால என்கிட்ட இருக்கிற தண்ணியை வச்சு நான் விவசாயம் பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம 50 இயர்ஸ் நீங்க எல்லாருமே சும்மாவே காலடியில உட்காட்டுறீங்கன்னா, நானும் உங்களை மாதிரி உட்காட்டுறேன்னா அந்த விவசாயம் பார்க்குற எதுவுமே நான் மறந்து போயிடுவேன். விவசாயன்றது ஒண்ணு இருக்கானே நான் மறந்து போயிடுவேன். அந்த பயிரை விதைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி நானும் உட்காந்துருந்தேன்னா எனக்கு இது எதுவுமே ஞாபகம் இருக்காது, நான் எப்பயுமே விவசாயம் பார்க்க முடியாது. 50 வருஷத்துக்கு கழிச்சு மழை வரப்போகுது எப்படியோ, இப்ப வரப்போகுது கிடையாது. ஆனா இன்னையில இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி வச்சு நம்ம விவசாயம் பார்க்கணும், நம்ம வேலை அதுதான் அப்படின்னு அவரு ரொம்பவே ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரோட வேலையில ரொம்ப குறிக்கோளா இருக்காரு. அதை பார்த்து மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. முனிவர் வந்து அதை பார்த்து கோவப்படல, ஏன்னா வந்து அவரோட முயற்சியை பார்த்து முனிவர் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல வர்ம பகவான் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆமா எப்படியோ 50 வருஷம் வந்து அந்த விவசாயி சொன்ன மாதிரி மழை நம்ம கொடுக்க போது கிடையாது, 50 வருஷம் அந்த சாபத்தால வராம இருக்குதா, இல்ல ஒரு தடவை நம்ம ஊதி பாத்துக்கலாம் எதுக்கோ சங்க மழை வருதா இல்லையான்னு, எப்படியும் வரப்போது கிடையாது, ஆனா ஊதி பாத்துக்கலாம் அப்படின்னு வர்ம பகவான் நினைக்கிறாங்க. உடனே வர்ண பகவான் அதை எடுத்து ஊதுறவுடனே நல்லா மழை பெய்யுது. அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்க வந்து எல்லாமே அந்த விவசாயால தான் நினைக்கிறாங்க. வர்ண பகவானும் அதை பத்தி எதுவும் நினைச்சுக்காம சந்தோஷமா வந்து டெய்லி மழை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த முனிவரும் அதுக்கப்புறம் கோவப்படல, ஏன்னா அந்த விவசாயியோட முயற்சினாலதான் மழை வந்திருக்கு அப்படின்னு அவரு நினைச்சாரு. அந்த விவசாயியும் அந்த அவங்க ஊர் மக்கள் எல்லாருக்குமே நல்லா தண்ணி கிடைச்சிச்சு, விவசாயம் பார்க்க முடியுது, இதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் ரொம்பவே ஒரு குறிக்கோளோட பண்ணணும், அதை நம்ம பண்ணியே ஆகணும், எல்லாமே
வந்து பாசிபிள் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நம்ம வந்து எதுவுமே வந்து பாசிபிள் இல்லைன்னு நினச்சோம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம அடுத்த மாதம் எக்ஸாம் வருதுன்னா நம்ம இந்த இன்னையிலேருந்தே நம்ம வந்து அதுக்காக படித்தாதான் அடுத்த மாதம் வர எக்ஸாமுக்கு நம்மளால எழுத முடியும். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சப்ஜெக்ட் படித்தாதான் அடுத்த மாதம் வர எல்லா சப்ஜெக்ட்டும் நம்மளால அட்டன்ட் பண்ண முடியும். ஆஃபீஸ் போகிறவங்களும் அப்படிதான், ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதை எப்போ அவங்க கொடுக்குறாங்களோ அப்பயே செஞ்சு முடிச்சா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் டயர்டும் இருக்காது. அப்புறமா நம்ம ஃபேமிலி கூட எவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட், இதால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி கிடைக்கும், அதாவது ஒரு ஜாய்ஃபுல் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு விஷயத்தை அப்புறமா பண்ணுற, கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுற அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயத்த அவங்க கொடுத்தாங்கன்னா அப்பயே முடிச்சிருங்க. ஏதாவது படிக்கிற வேலையா இருந்தாலும், ஏதாவது வீட்டுல கொடுக்குற சின்ன வேலையா இருந்தாலும் நீங்க அப்பயே பண்ணணும். அப்பதான் நமக்கும் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும், நம்ம பண்றது பார்த்து மத்தவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சோ இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மோரல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.